ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் நான் குழந்தைகளை ஸ்கூலுக்கு தாட்டில எப்படி டக் டக்குன்னு வேலை பார்க்குறேன் வீடு எப்படி மெயின்டென்ஸ் பண்ணுறேன் டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறேன் போன்ற டிப்ஸ்லாம் வந்து இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன் பக்கத்தால் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணியிருந்தேன் இல்லை நான் வீடியோ போடணும்னா அப்போ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் நான் இப்போ என்ன பண்ணுறேங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நான் குழந்தைகளுக்காக லன்ச் பாக்ஸாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் சாம்பார் வைக்கிறேன் நான் சுவரம் பருப்பும் பாசிப்பருப்பும் ஈக்குவல் குவான்டிட்டி அளவு எடுத்திருக்கேன் அப்போ தான் சாம்பார் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நான் இட்லிக்கும் இதே சாம்பார் தான் வச்சுக்க போகிறேன் மதியானம் லன்ச்சுக்கும் நான் இதே சாம்பார் தான் வச்சுக்க போகிறேன் நான் கருப்பை குக் பண்ணி ரெண்டாக பிரிச்சுடுவேன் காய்கறி போட்ட சாம்பார் மதியானம் சாப்பாட்டுக்காகவும் எம்டி சாம்பார் இட்லிக்கும் வச்சுக்குவேன் எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு காய்கறி சாம்பார் இட்லி குடிக்க பிடிக்காது அதனால் நான் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன் நான் விசில் போட்டு விட்டுறேன் எகெயின் இன்னொரு ஸ்டவ்வில் நான் பேன் வச்சு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் நான் பீர்க்கங்காய் தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் நான் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் பீர்க்கங்காய் பொரியலுக்கு சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்ட்டியாக இருக்கும் நான் மேக்சிமம் குழந்தைகளுக்கு கலவை சாதம் கொடுக்க மாட்டேன் குழம்பு பொரியல் சாதம் அந்த மாதிரி தான் கொடுத்து விடுவேன் வாரத்துக்கு டூ டைம்ஸ் நான் கலவை சாதம் கொடுப்பேன் மேக்ஸிமம் ஃபோர் டைம்ஸ் வந்து நான் இந்த மாதிரி தான் கொடுப்பேன் நான் காஞ்ச மிளகாய் ரெண்டு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன் இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்க பீர்க்கங்காய் ஆட் பண்ணுறேன் ஆனால் குழம்பு மற்றும் பொரியலுக்கு தேவையான காய்கறி எல்லாத்தையுமே காலையில் சீக்கிரமாகவே கட் பண்ணி வச்சுப்போ தான் நம்ம வேலை செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் முதல் நாள் என்ன குழம்பு அப்படிங்கிறத பிளான் பண்ணி வச்சுட்டு காலையில் வெள்ளனம் வந்துருச்சு இந்த மாதிரியான வேலைகள்லாம் செஞ்சுக்குவேன் ஃபுல்லாக எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டேன் இந்த ஸ்டேஜில் பீர்க்கங்காய்க்கு உப்பு ஆட் பண்ணுறேன் பீர்க்கங்காயில் நிறைய தண்ணி விட்டு வரும் அதனால் தண்ணி எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண வேணாம் இப்படியே குக் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக உட்கா நான் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன் நான் குழந்தைகளுக்கு தேவையான அளவு சாதத்தை முதலே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் நல்லா குக்காய் வந்திருக்கு பீர்க்கங்காய் தண்ணி விட்டு நான் ஒரு முட்டை ஆட் பண்ணுறேன் பீர்க்கங்காய் பொரியலுக்கு முட்டை நல்லாயிருக்கும் காய் பொரியலுக்கே நீங்கள் மேக்சிமம் முட்டை ஆட் பண்ணி கொடுத்தீங்கன்னா காய் சாப்பிடாத குழந்தைங்கள்லாம் காய் நல்லா விருப்பப்பட்டு சாப்பிட்டுக்குவாங்க அரை டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் ஆட் பண்ணுறேன் மிளகுருக்காய் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி கொடுங்க அவ்வளோதான் நமக்கு பீர்க்கங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு எங்கேயும் நான் அதே ஸ்டவ்வில் ஒன்று ஒரு பேன் வச்சு என்ன ஆட் பண்ணியிருக்கேன் நான் எதுக்காக இது ப்ரிப்பேர் பண்ணுறேன்னா எம்டி சாம்பாருக்காக சாப் சாப்பான வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் ரஃபா சாப்பாண்ட் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றேன் ஒரு டீஸ்பூன் அளவு சாம்பார் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இது இங்கிட்டு வதங்கிட்டு இருக்கட்டும் இந்த சைடு எனக்கு குக்கரில் ஸ்டீம்லாம் அடங்கிடுச்சு நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பருப்பு நல்லா குக்காகி வந்துருச்சு இதை நான் ரெண்டாக பிரிச்சுட்டேன் இந்த பாருங்க இது எம்டி சாம்பாருக்காக நான் இது வச்சுருக்கேன் நான் வதக்கிட்டு இருந்ததால் இந்த பருப்பை ஊற்றிக்கிறேன் உப்பாக ஆட் பண்ணுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க நான் கொஞ்சம் கெட்டியாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுறேன் மல்லிகளை தூவிட்டுறேன் இந்த சைடு இது ஒரு கொதி வரட்டும் நெக்ஸ்ட்டு நான் பேலன்ஸ் பருப்பில் சுரக்கா ஆட் பண்ணுறேன் நான் சொரக்கா சாம்பார் தான் வைக்கிறேன் நான் சுரக்காய் ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு இப்போ ரஃபா சாப்பாடு தக்காளி ஃபுல்லாக ஆட் பண்ணியிருக்கேன் ஃபுல் அவருக்காக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சாம்பார் தூள் ஆட் பண்ணுறேன் மிளகாய் தூள் கொத்தமல்லி தூள் எதுவுமே நான் ஆட் பண்ணலை வெறும் சாம்பார் தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த சைடு நல்லா கொதி வந்துருச்சு ஆஃப் பண்ணி விட்டுறலாம் நெக்ஸ்ட்டு இந்த சைடு நான் தண்ணி ஊற்றிடுறேன் நம்ம காலையிலே குழம்பு வச்சிட்டோம்ன்ற நமக்கும் வேலை கம்மியாக இருக்கும் குழந்தைகளுக்கும் குழம்பு சாதம் கொடுத்து திருப்தி இருக்கும் உப்பாக ஆட் பண்ணிடுறேன் ஃபுல்லாக ஒர்க்கா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க நான் விசில் போட மாட்டேன் இதை சும்மா தான் குக் பண்ணுறேன் சுரக்காக நல்லா வெந்துடும் பாருங்கள் எம்டி சாம்பாரை நான் வேறு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சு அதை ஓரம் கட்டி வச்சிட்றேன் காய்கறி ரெடி ஆயிடுச்சு அதையும் ஓரங்கட்டிட்டேன் இந்த சைடு சாம்பார் நல்லா கொழுகிது நான் இதில் தேங்காய் வெங்காயம் சீரகம் அரைச்ச பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக உருக்கா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க இந்த சாம்பாருக்கு நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாம் ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுருக்கேன் நல்லா பாருங்க நான் எம்டி சாம்பார்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண அதே பாத்திரத்தில் தான் நான் சாம்பாருக்கும் தாளிக்கிறேன் நான் எப்பயுமே இந்த மாதிரி தான் பண்ணுவேன் பாத்திரத்தை கழிவு கழிவு யூஸ் பண்ணிக்குவேன் அப்போ தான் நமக்கு பாத்திரம் எச்சா விழுகாது வேலையும் ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் கருவேப்பில் நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறேன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு நான் பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணல என்கிட்ட இல்லை அதனால் ஆட் பண்ணல நான் கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க பெருங்காயத்தூள் வந்து சாம்பாருக்கு மஸ்ட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருந்த சாம்பாரில் இதை கொட்டிடுறேன் ஆல்மோஸ்ட் நமக்கு சாம்பாரும் ரெடி ஆகிருச்சு சொரக்கா சாம்பாரும் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிட்றேன் பாருங்கள் நம்ம எல்லாத்தையுமே டக் டக்குன்னு ரெடி பண்ணி வச்சாச்சு நெக்ஸ்ட் நான் சட்னி பண்ணுறேன் இட்லிக்காக தான் சட்னி நான் எம்டி சாம்பார் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சு நான் வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் அதுக்கும் ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் அதையும் ரெடி பண்ணி நான் வச்சிட்டேன் நெக்ஸ்ட் நான் இட்லி பாயில் பண்ணிகிட்ருக்கேன் இட்லி பாயில் ஆகிற நேரத்தில் நான் கேஸ் ஸ்டவ் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டேன் குக்காயிடுச்சு நான் பிள்ளைகளுக்கு பரிமாற போகிறேன் நான் காலையில் டிஃபன் மதியம் லஞ்ச் எல்லாமே ரெடி பண்ணுறப்பையே சைட் பை சைட் குழந்தைகளை எழுப்பி விட்டு குளிப்பாட்டி தலையெல்லாம் காய வச்சு சடையும் பின்னியாச்சு நான் ஒரு கையிலே கேமரா வச்சுட்டு எடுக்கிறனால அதெல்லாம் என்னால் சூட் பண்ண முடியல எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்து கே டேபிள் மேலே உட்கார வச்சாச்சு எல்லாம் உட்காந்துருக்காங்க இப்போ சாப்பாடு நான் பரிமாற போகிறேன் உங்களுக்கு நான் ரெண்டு பொண்ணையும் குளிக்க வைக்கலையே என் மூணாவது பொண்ணையும் குளிக்க வச்சிருவேன் குழந்த பிள்ளையிலேருந்தே நான் அப்படி தான் நம்ம அந்த மாதிரி பண்ணையில் நமக்கும் வேலை கொஞ்சம் கம்மியாகிக்கும் அவங்களும் நல்லா நீட்டாகிக்குவாங்க நல்லா சாப்பிட்டு அவங்களும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நான் லஞ்ச் பேக் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டேன் டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு ஓட்டு வாட்டர் கின்ன தண்ணியெல்லாம் ஊற்றி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் பாருங்கள் என்னோடய மூணாவது பொண்ணை நான் சேரில் தான் உட்கார வச்சுருந்தேன் அவங்க அக்காங்கெல்லாம் சாப்பிட்டு எந்திரிச்சிட்டாங்க இவன் மேலே ஏறி எப்படி உட்காந்துருக்கா பாருங்கள் உன் பேர் என்ன உன் பேர் என்னம்மா நல்லா சொல்லு பிள்ளைங்கள்லாம் பேக் மாட்டிட்டு ஸ்கூல் காலத்தில் தான் கிளம்பிட்டாங்க நான் கீழே போய் இறக்கி விட்டு வந்துட்டேன் கவுண்ட்ரு டாப் பாருங்கள் ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணிட்டேன் நான் மதியானத்துக்கு தேவையான சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் சாதம் மட்டும்தான் எங்களுக்கு வைக்கணும் கேஸ்லாம் ஃபுல்லாகவே அப்போயே க்ளீன் பண்ணிவிட்டேன் நான் சைட் பை சைட் பாத்திரமும் கழுவி வச்சுருவேன் எப்பயுமே நான் பாத்திரம் வந்து சேர்த்திக்க மாட்டேன் உடனே உடனே கழுவிடுவேன் டைம் பாருங்கள் டென் ஓ கிளாக் ஆகுது நான் உங்களுக்கு நல்லா தெரியணுங்கிறதுக்காக ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் ஆல்மோஸ்ட் நான் எல்லா வேலையுமே முடிச்சிட்டேன் மதியானம் எங்களுக்கு சாதம் மட்டும்தான் குக்கரில் வச்சால் போதும் மேக்ஸிமம் எனக்கு வேலை முடிஞ்சிருச்சு என்னோடய கடைக்குட்டியை பாருங்கள் எப்படி டப்பில் உட்காந்து விளையாண்டுட்ருக்கான்னு நான் துணிகாயை போட்டு வச்சிருந்த டப்பை எடுத்துகிட்டு வந்து வச்சு அதில் ஒரு பொம்மையும் ஒரு தலஹானி வச்சு உட்காந்து விளையாண்டுட்டு நான் கையில் ஃபோன் வச்சுருக்கதை பார்த்துட்டு நீ ஃபோட்டோ எடு நீ வீடியோ எடுன்னு இந்த மாதிரிலாம் போஸ்ட் கொடுத்துட்ருக்கா இப்படி தான் வே சுட்டித்தனம் பண்ணிக்கிட்டே இருப்பாள் என்னென்னமோ பேசிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டே இருந்தா வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் இவளோட உட்காந்துக்குவேன் இவன் என்னென்ன பண்ணுறாலோ அதெல்லாம் பார்த்துட்ருப்பேன் அவ்வளோதாங்க நான் இப்படி தான் மூன்று குழந்தைகளை வச்சுக்கிட்டு நான் இப்படிதாகங்க டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறேன் என்னால் முடிஞ்சளவுக்கு வேலையை நான் குழந்தைய தூங்கிலேயே செஞ்சுருவேன் இவள் வந்து என்னை வேலையை பார்க்க விட மாட்டா ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பா அதனால் நான் முடிஞ்சளவுக்கு முன்னாடியே வேலையெல்லாம் முடிச்சு வச்சுக்குவேன் அப்போ தான் நமக்கான நேரத்தை நம்ம ஸ்பெண்ட் பண்ண முடியும் ஃப்ரீயாகவும் இருக்க முடியும் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் குழந்தையில வச்சுருக்கவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்